விதைகள் இயக்கம், இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல். ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு அப்படின்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தவனுங்க நம்மளை மீளாத துயரில, மீளாத இருளில் கொண்டு போய் விட்டுட்டானுங்க. தமிழ்நாடு மிகப்பெரிய பொருளாதார சிக்கல்ல சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த சமயத்துல அந்நிய முதலீடு, வெளிநாட்டு முதலீடுகளை வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உலக முதலீட்டாளர்கள் மாநாடுலாம் வச்சு என்னதான் வெளிநாட்டிலிருந்து முதலீடுகளை இவர்கள் குவித்தால் கூட தமிழகத்தினுடைய கடன் சுமை கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு வளர்ந்து நிற்குது. கிட்டத்தட்ட 600,000 கோடி கிட்ட தமிழகத்தினுடைய கடன் சுமை இருக்கிறது. இவர்கள் இதை எப்படி சமாளிக்க போறாங்க, இதுல இருந்து எப்படி வெளிவர போகிறார்கள், இருக்கக்கூடிய நலத்திட்டங்களை எப்படி செயல்படுத்த போறாங்க, ஏற்கனவே செயல்படுத்தப்பட்ட நலத்திட்டங்களை எப்படி இவர்கள் வந்து பின்பற்ற போறாங்கன்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்குது. கடந்த ஆட்சியில ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அறிமுகப்படுத்திய மிக அற்புதமான பல திட்டங்கள் இன்றைக்கு கைவிடப்பட்டிருக்கிறது. மடிக்கணினி வழங்கக்கூடிய திட்டங்கள்லாம் கைவிடப்பட்டிருக்குது, தாலிக்கு தங்கம் கொடுக்கிற திட்டங்கள்லாம் கைவிடப்பட்டிருக்குது. இது போன்ற ஏகப்பட்ட திட்டங்களை இவர்கள் கைவிட்டு விட்டார்கள். புதிதாக திட்டங்கள் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லி இவர்கள் தேர்தலில் வாக்கரசியலுக்காக மட்டுமே, ஓட்டு மட்டுமே வாங்கணுன்ற ஒரே குறிக்கோளோடு நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளெல்லாம் அள்ளி அள்ளி விட்டு அதை நிறைவேற்ற முடியாமல் பின்வாங்கியதான் நம்ம கடந்த காலத்தில் பார்த்துருக்குறோம். அனைத்து மகளிருக்கும் உரிமை தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பிறகு தகுதியுள்ள மகளிருக்கு மட்டும் உரிமை தொகைன்னு குறைச்சிக்கிட்டாங்க. அப்புறம் இலவச பேருந்துகளில் பிரச்சனை, ஒரு குறிப்பிட்ட பஸ்ல மட்டும்தான் மகளிருக்கு வந்து இலவசம் அப்படின்ற ஒரு பிரச்சனை. இது போன்ற ஏகப்பட்ட அந்தர்பலிட்டிகளை இந்த விடியல் அரசு நடத்தி இன்றைக்கு தமிழ்நாட்டை குட்டிச்சவராக்கி வச்சிருக்கிறாங்க. அதானி வட இந்தியாவில் முதலீடு செய்யும் பொழுது இவர்கள் வந்து பிஜேபி கூட கூட்டு சேர்ந்துக்கிட்டு நாட்டினுடைய பொருளாதாரத்தை சிதைக்கிறாங்கன்னு விமர்சித்தவர்கள் இன்றைக்கு அதானி தமிழ்நாட்டில் முதலீடு பண்ண வராருன்னு உடனே இவர்கள் வந்து சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்று கொண்டிருக்காங்க. அவர்கள் இப்போ அவர்களினுடைய வருகையால் பாதிக்கப்படும் போது சிறு குறு தொழிலாளர்கள் தான் இன்னைக்கு பாதிக்கப்பட போறாங்க. இந்த சமயத்துல பெரு நிறுவனங்கள் தான் வளர்ச்சி அடையுமே தவிர சிறு குறு நிறுவனங்கள் எப்படி வளர்ச்சி அடையும், எப்படி தமிழகம் வளர்ச்சி அடையும், எப்படி நீங்க வரிகளை கரெக்டா வாங்கி எப்படி நீங்க உங்களுடைய கடன்களை அடைப்பீங்க? இப்ப வருடத்திற்கு கிட்டத்தட்ட 20,000 கோடி கிட்ட வட்டி கொடுக்கணும், 40,000 கோடி கிட்ட வட்டி மட்டுமே 40,000 கோடி கிட்ட கொடுக்கணும் வருடம் இந்த 600,000 கோடி கடனுக்கு. இதெல்லாம் எப்படி நீங்க சமாளிக்க போறீங்க? என்னென்ன நலத்திட்டங்களை நீங்க அறிவிச்சிருக்கிறீங்க? செய்ய முடியாத நலத்திட்டங்கள்லாம், ஒரு வெள்ள பாதிப்பு ஏதேனும் ஒரு பிரச்சனைனா அதற்கு தீர்வு கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு இவர்கள் உடனே இந்த வெள்ள பாதிப்பு வந்துச்சா இந்த உனக்கு 6,000, இந்த உனக்கு 5,000 அப்படி தூக்கி கொடுத்தாக்க அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாயிடுமா? நீங்கள் அடித்த ஊழல்களும் கொள்ளையிலும் நீங்கள் சேர்த்து வச்ச கருப்பு பணமும் அதெல்லாம் கொண்டு வந்தாலே தமிழகத்தினுடைய மொத்த கடனுமே அடைச்சி விடலாமே. அப்போ தமிழகத்தில் இவ்வளவு பெரிய கடன் சுமைக்கு உட்படுத்தி விட்டு நீங்கள் முறையான பொருளாதார ஆலோசனை வழங்கக்கூடியவர்களை உங்கள் பக்கத்தில் வைக்காம அவர்களை தூரத்தில் வைத்ததன் விளைவு இதெல்லாம். பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களை நிதியமைச்சர் பொறுப்பிலிருந்து நீங்கள் நீக்கியிருக்கக்கூடாது. மிக அற்புதமான மனிதர் அவர். இந்த சவுக்கு சங்கர் போன்ற புரோக்கர் மாமா பயலர்கள்லாம் சொல்லிட்டு தான் இருப்பானுங்க, அவங்க பணத்துக்காக எதுங்கனாலும் போய் வாய் வைப்பானுங்க. இந்தியாவிலேயே மிகச்சிறந்த பொருளாதார நிபுணர்களில் ஒருவர், பொருளாதார அறிவு பெற்றவர், மிகச்சிறந்த பொருளாதார அறிஞர் அவர். அவரை நீங்க நிதியமைச்சராக ஆரம்பத்துல நியமிச்சிங்க, அவருடைய வேலையை அவர் கரெக்டா செஞ்சார். எந்த இடத்துல எவ்வளவு பணம் போகணும், எந்த இடத்துல பணத்தை நிறுத்தி வைக்கணும்னு கரெக்டா எல்லா வேலைகளும் செய்து வந்தார். அதனாலதான் சக அமைச்சருக்கே அவரை பிடிக்கல. அதனால்தான் அவர்கள் திட்டம் தீட்டி பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அதுல இருந்து தூக்கணும், இவர் நிதியமைச்சராக இருக்கும் வரைக்கும் நம்ம பணத்தை எடுக்க முடியாது அப்படின்னு. ஏன்னா இவர் வந்து ஒரு பேராசிரியராக இருந்தவர், வெளிநாடுகளில் வேலை செஞ்சவர், இவருக்கு மணி மேனேஜ்மெண்ட் பத்தி நல்லா தெரியும். பணத்தை எப்படி மேலாண்மை பண்ணணும், எங்க பிடிச்சி வைக்கணும், எங்க செலவு பண்ணணும்ன்றது இவருக்கு தெரியும். அதனால இவர் அமைச்சரா இருந்த வரைக்கும் அவ்வளவு எளிதாக இவர்களால் திருட முடியவில்லை. அதனால பக்காவா ஸ்கெட்ச் போட்டு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களை நிதியமைச்சர் பொறுப்புல இருந்து தூக்கிட்டானுங்க. அறிவாளிகளை கண்டால் சங்கிகளுக்கு தான் பயம், உங்களுக்குமா பயம்? எதற்காக பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை தூக்குறீங்க? அதனுடைய பின்விளைவுகள்லாம் இப்ப நீங்க சந்திக்கிறீங்கல்ல. ஒருவேளை பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இருந்திருந்தால் இந்த பொருளாதார சிக்கல்களை மிக எளிதாக அவர் கையாண்டிருப்பார், தகுந்த ஆலோசனைகளை வழங்கியிருப்பார். இனியும் ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஈகோவை பார்க்காம அவருடைய ஈகோவை விட்டு கொடுத்து மீண்டும் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜர் அவர்களை தமிழகத்தினுடைய நிதிநிலை அமைச்சராக நியமிக்க வேண்டும். இந்த ஸ்டாலின் அரசு வந்த புதுசுல, திமுக ஆட்சி வந்து அமைச்ச புதுசுல, ஒரு 5 நபர்கள் கொண்ட ஒரு குழு அமைச்சாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 5 நபர்கள் கொண்ட ஒரு குழு, ஒரு பொருளாதார நிபுணர்கள் கொண்ட குழு, தொலைநோக்கு பார்வைகளை திட்டங்களை செயல்படுத்தக்கூடியவர்களை கொண்ட ஒரு குழு. அதுல 3 பேர் இந்தியர்கள், 2 பேர் வெளிநாட்டவர்கள். அந்த பொருளாதார அறிஞர்கள் கொண்ட குழுவினுடன் இவர்கள் ஆலோசனை பெற்றிருந்தால் ஆரம்பத்திலாம் நல்லா தான் பண்ணாங்க.
அப்புறம் போக போக தான் அந்த வர வர மாமியை கழுது போனான்றவங்க கணத மாதிரி வர வர இவனுங்களும் அந்த ஊழல், ஏன்னா இந்த பொருளாதார நிபுணர்கள்ட்ட ஆலோசனை கேட்டால் இவனுங்க ஊழல் பண்ண முடியாது, பணத்தை அடிக்க முடியாது, கான்ட்ராக்ட்ல இருந்து பணத்தை அடிக்க முடியாது. ஏன்னா இவர்களுடைய திட்டங்கள் எல்லாம் ஷார்ப்பா இருக்கும், இவ்வளவு செலவுனா இவ்வளவு செலவு தான் பண்ண முடியும். அதனால அந்த 5 பொருளாதார நிபுணர்களையும் புறக்கணித்து விட்டு பெயரளவுக்கு ஆரம்பத்துல ஆரம்பிச்சீங்க, பெயரளவுக்கு ஆரம்பத்துல அவர்களை கொண்டு வந்தீங்க. ஆனால் பிறகு அவர்கள் எங்க இருக்கிறார்களே தெரியல, அவர்கள் என்ன ஆலோசனைகள் தமிழகத்துக்கு வழங்குறாங்கன்னு ஒன்றும் தெரியல, அவர்கள் வேலைகள் செய்கிறார்களா என்னன்னு தெரியல, அவர்கள்ட்ட ஆலோசனைகள் கேட்கிறாங்களான்னு தெரியல. அப்போ திறமை வாய்ந்த அமைச்சரையும் நீக்கிட்டீங்க, ஆலோசனை குடிக்கிட்டும் ஆலோசனை கேட்கல, இப்ப மாபெரும் பொருளாதார சிக்கல்ல சிக்கி தவிக்கிறீங்க. இன்றைக்கு மாபெரும் நிதி பிரச்சனையில தமிழக போக்குவரத்து துறை மாட்டிருக்கு, பணமே கிடையாது, திவாலாக போகுது தமிழக போக்குவரத்து கழகம். ஏற்கனவே வேலை செஞ்சவனுக்கு காசு கொடுக்க முடியல, பணியில் இறந்தவர்களுடைய பிள்ளைகளுக்கு பணியிடம் போட முடியல, இவ்வளவு சிக்கல்கள் போக்குவரத்து துறையில இருக்குது. சரி, அந்த 5 பேர் கொண்ட ஒரு குழு அமைச்சாங்கல்ல, அதுல இருந்தவர்களும் எப்பேற்பட்டவர்கள் தெரியுங்களா? முதல்ல ரகுராம் ராஜன் அவர்கள், அவர் இந்தியாவினுடைய ரிசர்வ் பேங்கினுடைய கவர்னராக இருந்தவர், வெளிநாடுகள்லாம் போயிட்டு பணியாற்றி இப்பயும் வெளிநாடுல பேராசிரியரா இருக்கிறாரு, சிகாகோ பல்கலைக்கழகத்துல பேராசிரியரா இருக்கிறாரு. அவர் மோடியை எதிர்த்து அந்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போனார். அது காரணம் என்ன தெரியுமா? பண மதிப்பிழப்பு நடவடிக்கை என்பது மோடி அரசு இதை நாங்க கொண்டு வர போறோம், இதை நடைமுறைப்படுத்த போறோம்னு சொன்னபோது முதல் முதலில் எதிர்த்தவர் ரிசர்வ் வங்கி கவர்னர் ரகுராம் ராஜன் தான். இது ஒரு மாபெரும் பொருளாதார சீரழிவுக்கு இட்டு போகும், இதனால 10 பைசா பிரயோஜனம் இல்லை அப்படின்னு அவர் மிக தெளிவாக சொன்னார். ஆனால் அந்த ரகுராம் ராஜன் அவர்கள் சொன்னதை ஏற்றுக்கொள்ளாத இந்த பாசிசம் மோடி ஆட்சி அந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கையை ஏற்படுத்தி இந்தியாவை ஒரு மாபெரும் அதல பாதாளத்துக்கு கீழே கொண்டு போய் வச்சுட்டாங்க. அதனால வெறுத்து போய் பதவி விலகி ஓடி போனவர் தான் ரகுராம் ராஜன். இன்றைக்கு வெளிநாட்டுல பேராசிரியராக பணிபுரிந்து இருக்கிறாரு. அவரை நீங்க 5 பேர் கொண்ட குழுவுல வச்சிருந்தீங்கல்ல, அவர்களுடைய ஆலோசனையை முறையாக கேட்டிருந்தால் இந்த பொருளாதாரம் இந்த அளவுக்கு சீரழிவுக்கு வந்திருக்குமா? இரண்டாவது நபர் எஸ்டர் டாப்ளே, இவர் வந்து இந்த வறுமை ஒழிப்பு, பொருளாதார வளர்ச்சி, சிக்கன நடவடிக்கைகள் இதெல்லாம் ரொம்ப பேர் போனவங்க, நோபல் பரிசு பெற்றவர்கள், பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு பெற்றவர்கள். இவரையும் அந்த குழுவில் ஒரு ஆளாக நீங்கள் இணைச்சிருங்க. மூன்றாவதாக டாக்டர் அரவிந்த் சுப்பிரமணியம், இந்தியாவினுடைய பொருளாதார ஆலோசகராக இருந்தவர், இவரையும் அந்த குழுவில் நீங்கள் இணைச்சி வச்சிருக்கீங்க. நான்காவது பேராசிரியர் ஜான் துரோ, இவர் இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் மிக தெளிவாக கற்றறிந்தவர். மகாத்மா காந்தி வேலைவாய்ப்பு ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் இருக்குல்ல, அது கூட இவர்கள் பின்னால் வந்து வடிவமைக்கப்பட்டது தான். அந்த வேலை திட்டம் வந்து தமிழகம் முழுவதும் இந்தியா முழுவதும் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவது, விழுப்புரத்தில் வந்து அந்த வேலை திட்டம் எப்படி செயல்படுதுன்னு ஆராய்ச்சியும் பண்ணியிருக்கிறாரு. தமிழகத்தினுடைய பொருளாதார நிலைகளையும் நன்கு அறிந்தவர் அவர். அவரையும் இந்த குழுவில் இணைச்சி வச்சிருக்கீங்க. அஞ்சாவதா டாக்டர் எஸ் நாராயணன், வாஜ்பாய் ஆட்சி காலத்துல பொருளாதார ஆலோசகராகவும் மாவட்ட ஆட்சி தலைவராகவும் இருந்திருக்கிறாரு, ஊரக வளர்ச்சித்துறை ஆணையராக இருந்திருக்கிறாரு, இப்படி பல பணிகளை செஞ்சிருக்கிறாரு. அவரையும் இந்த குழுவில் அமைச்சிருக்கீங்க. அப்போ ஒரு 5 பேர் கொண்ட மிகச்சிறந்த பொருளாதார நிபுணர்களை கொண்டு ஒரு மாபெரும் குழுவை அமைச்சிருக்கிறீங்க. அந்த குழுவின் ஆலோசனையை நீங்க ஒருபோதும் கேட்டதில்லை, அந்த குழுவினுடைய ஆலோசனையை நீங்கள் பரிந்துரைத்ததும் கிடையாது, அந்த குழு எங்க இருக்குன்னே தெரியல. அவர்களை சரியாக நீங்கள் பயன்படுத்தி இருந்தால் தமிழகத்தினுடைய முன்னாள் நிதியமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜனை சரியாக கையாளிருந்திருந்தால் இப்படி ஒரு பொருளாதார சிக்கலுக்கு மத்தியில் இந்த தமிழகம் மாட்டியிருக்காது. அப்போ ஸ்டாலின் அவர்கள் தங்களுடைய ஈகோவை விட்டுவிட்டு தயவு செஞ்சு PTR பழனிவேல் தியாகராஜன் அவர்களை மீண்டும் நிதி அமைச்சராக அவருக்கு பொறுப்பு வழங்க வேண்டும். இப்போ அவர் வந்து அவருடைய திறமைக்கு ஏற்ற பதவியில் அவர் கிடையாது. தயவு செஞ்சு உங்க ஈகோவை விட்டு PTR பழனிவேல் தியாகராஜனை நிதியமைச்சர் பொறுப்புக்கு போடுங்க. நிச்சயமாக தமிழ்நாட்டினுடைய நிதி நிலைமை அவர் சரி பண்ணுவாரு. நீங்கள் ஏற்கனவே அமைத்த இந்த 5 பேர் கொண்ட குழு இருக்கு இல்லைங்களா, அந்த 5 பேர் கொண்ட நபர்களுடைய குழுவின் ஆலோசனை தயவு செஞ்சு கேளுங்க. மேதைகளை விட்டு விடாதீங்க. இந்த மோடி அரசாங்கம் என்றைக்குமே அறிவாளிகளுக்கு எதிராக தான் இருக்கும், அவருடைய பேச்சை கேட்காது. ஆனால் நாங்க விடியல் தரப்போறோம், நாங்க திராவிட மாடல், நாங்க முற்போக்குவாதிகள், ஜனநாயகவாதிகள் இப்படிலாம் சொல்ற நீங்க இத்தகைய மேதைகளை அறிவாளிகளை ஒதுக்கி வைப்பது என்பது பேரழிவுக்கு உங்களையும் விட்டு செல்லும், இந்த தேசத்தையும் விட்டு செல்லும். எனவே உங்களுடைய ஈகோவை எல்லாத்தையும் விட்டுவிட்டு தயவு செய்து PTR பழனிவேல் தியாகராஜனை நிதியமைச்சராக்கி மீதி இருக்கிற அந்த 5 பொருளாதார நிபுணர்கள் கொண்ட குழு இருக்கு இல்லைங்களா, அவர்களுடைய ஆலோசனை கேட்டு தயவு செய்து தமிழகத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு போவதற்கும் தமிழகத்தினுடைய கடனை அடைப்பதற்கும் என்ன பண்ணணுமோ தயவு செஞ்சு அதை முதல்ல பண்ணுங்க. எங்க தலையில மொத்த கடனையும் ஏத்தி வச்சுட்டு போயிடாதீங்க. அதுக்காக தான் நாங்கள் இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கோம். நன்றி.